அரவிந்த் கண் மருத்துவமனையில் 36வது தேசிய கண்தான இருவார விழா நடைபெற்றது. ரோட்டரி அரவிந்த் கண் வங்கி மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து 36வது தேசிய கண்தான இருவார விழா நெல்லை அரவிந்த் கண் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நெல்லை தாசில்தார் திரு சண்முக சுப்பிரமணியன் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். முன்னதாக அரவிந்த் கண் மருத்துவமனை தலைமை மருத்துவர் மீனாட்சி வரவேற்று பேசினார். கண்தானம் பற்றி கருவிழி பிரிவு தலைமை மருத்துவர் டாக்டர் அனிதா சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சி நிறைவாக கணபதி சுப்பிரமணியன் நன்றி கூறினார். ரத்த தானம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அது வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் இருக்குது. ரத்த தானம் எங்கே வாங்கணும் வைக்கணுங்கிற விவரங்களும் மக்களுக்கு தெரியுது. ஆனால் வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கண்களை தானம் பண்ணாக்க ஒரு நபர் பண்ணுற தானம் வந்து 4 பேருக்கு வாழ்க்கை கொடுக்குது, அதாவது விழி கொடுக்குது. அந்த விழியின் மூலமாக அவங்களுக்கு வாழ்க்கையே கிடைக்குது. அதனால் வந்து இங்கே வந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க. அந்த சர்வீஸில் வந்து அவங்க வந்து அதாவது ஏழை எளியப்பட்ட மக்களுக்கு வரையிலும் பணமே இல்லாதவங்களுக்கு கூட சர்ஜரி பண்ணி கண்தானம் பண்ணுற கண் அறுவை சிகிச்சைகள்லாம் பண்ணுறாங்க. இந்த இருவார விழாவில் வந்து கண்ணில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, என்ன மாதிரி அதுக்கு தீர்வு கிடைக்கும், அப்புறமா கண் தானம் பண்ணுறதுல எவ்வளோ பேர் பயனடைவாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான ஒரு கண்காட்சி அமைப்புகளும் வச்சுருக்கிறாங்க. மிக சிறப்பான முறையில் அமைச்சிருக்கிறாங்க. பொதுமக்கள் இந்த கண்காட்சியை பார்த்துக்கிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு கண்தானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கண்தானம் பண்ணுறத மக்கள் வந்து இன்னும் அதிகப்படியாக ஒரு வாலண்டியராக வரணும். வந்தால் அதாவது கண் பார்வை குறைபாடு இல்லாத மக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். இதை வந்து எல்லா பொது நல சங்கங்களும் மக்கள்கிட்ட கொண்டு போனாங்கன்னா, மக்கள் இயக்கமாக செயல்பட்டாங்கன்னாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும்.